ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜிஸ் வீகன் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்காய் சாதம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுவும் எப்படி ஈஸியாக வீட்டில் செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலோட புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் மறக்காமல் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் என் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் வந்து உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ நம்ம தேங்காய் சாதத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பு தேங்காய் எடுத்துட்டுருக்கேன், துருவின தேங்காய் இது. அடுத்தது வந்து கருவேப்பிலை எடுத்துட்டுருக்கேன் கறி லீவ்ஸு தாளிக்கிறதுக்கு. அடுத்தது பச்சை மிளகாய் நடுவில் ஸ்ப்ளிட் பண்ணி அப்புறம் வந்து நைஸாக கட் பண்ணிட்டுருக்கேன் தாளிக்கிறதுக்காக. அடுத்தது வேர்க்கடலை. நீங்கள் வந்து கடலைப்பருப்பு கூட யூஸ் பண்ணலாம், வேர்க்கடலை இல்லைன்னா அது உங்கள் விருப்பம். பட் வேர்க்கடலை போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வறுத்து தோல் உரித்து எடுத்து வச்ச வேர்க்கடலை. அடுத்தது தேங்காய் எண்ணெய். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து தேங்காய் சாதத்தை வந்து தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணணும். இதில் நல்லெண்ணெயோ இல்லை வேறு எந்த எண்ணெயோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அண்ட் சால்ட்டு டேஸ்ட்டுக்காக நான் வந்து சால்ட் எடுத்துட்டுருக்கேன். இதுதான் நம்மளோட தேங்காய் சாதத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம தேங்காய் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம ஊற்றிக்க போகிறோம். இது எதுக்குன்னா, சும்மா நம்மளோட தேங்காயை வந்து உதக்கிக்கிறதுக்கு. தேங்காய் சாதத்துக்கு முக்கியமான விஷயம் வந்து நம்ம தேங்காவை நல்லா கோல்டன் ப்ரௌனாக உதக்கிக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். நல்லா ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் நிறையா போட தான் உங்கள் தேங்காய் சாதம் வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காவை போட்டு சிம்மில் வச்சு தான் நீங்கள் வதக்கணும். தேங்காவை போட்டு தூக்கி விடக்கூடாது, தேங்காய் ஈஸியாக கருகி போயிடும். ஸோ நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேங்காய் கொஞ்சம் கூட போட்டுட்டு மெதுவாக வதக்குங்க. நல்லா வதக்கும்போது என்னாகும்னா, டெசிகேட்டட் கோகோனட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக இந்த தேங்காய் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வறுபட்டு தனித்தனியாக உதிரியாக மணல் மணலாக வரும். அதுதான் வந்து தேங்காய் சாதத்தோட கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து இந்த தேங்காயை வந்து நம்ம சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இது கடைசியாக எப்படி வருதுங்கிறத உங்களுக்கு நான் வதக்கி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம தேங்காயை வந்து நம்ம வறுத்து எடுத்துட்டோம். நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். மேலே இருக்க பாருங்கள், இது கருகலை, இது வந்து கோல்டன் கலர். சிம்லேயே வச்சு நான் வறுத்தேன். ஸோ இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக வந்தால் தான் நம்மளோட தேங்காய் சாதம் வந்து கலரும் போது நல்லாயிருக்கும். இப்போ அதே பேனில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, தேங்காய் எண்ணெய் திரும்பவும் எடுத்து வச்சு அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் நிறையாவே கொஞ்சம் தேங்காய் சாதத்துக்கு ஊற்றிக்கோங்க, ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து நம்மளோட கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான கறி லீவ்ஸ் அதாவது கருவேப்பிலை போட போகிறோம். போடும்போது போட்டு தள்ளி நில்லுங்க, மேலெல்லாம் வந்து தெரிக்கும். அதனால் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம தள்ளி நின்றுப்போம். கறி லீவ்ஸ் பொரித்த பிறகு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வேர்க்கடலையை தாராளமாக போட்டுக்கோங்க. ஏன்னா வேர்க்கடலை நீங்கள் எவ்வளோ போட்டாலுமே நல்லாயிருக்கும் நம்மளோட தேங்காய் சாதம். இப்போ வேர்க்கடலையை போட்டுட்டு ஒரு வதக்கு வதக்கி விடுங்க. நான் கூட கூட போட்டுக்கிறேன் வேர்க்கடலை, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு சிம்லியே தான் இருக்கு என் அடுப்பு, நான் தூக்கியே விடலை. வதக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வறுத்து வச்ச தேங்காய் போட போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி காரத்துக்கு பச்சை மிளகாய் சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பச்சை மிளகாவை நான் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். ரொம்ப போடாதீங்க, காரமாக இருக்கும். கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க பச்சை மிளகாவை. ஏன்னா பச்சை மிளகாய் வறுபட்டதுனால தான் அது டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். பச்சையாக போட்டிங்கன்னா காரம் தாங்காது. அதனால பச்சை மிளகாய் போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கிறோம். சிம்லேயே வச்சு வதக்குங்க. எல்லாம் பார்க்க இப்போ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காவை போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம தேங்காவையும் நம்ம போட்டுண்டாச்சு. போட்டுன்ட்டு சிம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. இப்போ இந்த தேங்காய் கருவேப்பிலை கடுகு பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு கடைசியாக நம்ம இதில் வந்து சால்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் இல்லை, கடைசியாக தான் ஆட் பண்ணணும்.
ஸோ நல்லா அது வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கிட்டு சால்ட் போட்டுட்டு இந்த மிக்சர் எப்படி இருக்குதுன்னு நான் உங்கள் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் ஜஸ்ட்டு மூணே மூணு கரண்டி சாதம் தான் போட்டேன். நான் சாதம் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் பொல பொலன்னு வடித்து வச்சுருந்தேன். இதுக்கு குழவாக இருக்கக்கூடாது, நம்ம டெய்லி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் வெற வெறையாக பொல பொலன்னு இருந்ததுனா தான் பாருங்கள் நம்ம தேங்காய் சாதம் பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து மூணே மூணு கரண்டி போட்டு இந்த கலவையில் கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வேர்க்கடல நிறையா போட்டதுனால பார்க்கவே சூப்பராக நல்ல டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள் நல்ல சுட சுட ஆவி பறக்க செம்மையான தேங்காய் சாதம் ரெடி. கருவேப்பிலை, அப்புறம் வேர்க்கடலை, தேங்காய் எண்ணெய், தேங்காய், பச்சை மிளகாய், கடுகு இதெல்லாம் போட்டு ஈஸியாக சூப்பராக செஞ்சுருக்கோம். டைம் சேவிங் தான் இது, ரொம்ப சீக்கிரமே நீங்கள் செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஹோப் யூ ஆல் லைக் மை வீடியோ. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.